ஹலோ உங்களா மணி என்னன்னு கேக்குறேன். நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சைக்கிளை விட்டு இறங்கி நடந்து வாடா. ஓஹோ, பக்கத்துல வந்தாலும் மணி சொல்லுவீங்களா? போற வரவனுக்கு எல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு என்ன மணி கொண்டாடா? ஆரடி உயர்ந்து இருக்கிற அறிஞ்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது. நாடே ரொம்ப கெட்டு போச்சு. ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும், ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு குடுத்து வச்சிருப்பாரா நாய? நீ என்கிட்ட மணி கேட்டது தான்டா மன்னிக்க முடியாத குற்றம். அது ஏங்க அப்படி? ஐயோ, எழுத படிக்க தெரியாத என்கிட்ட மணி கேட்கிறாய்? ஏண்டா நாய திருச்ச? இல்ல, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே. இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டிருக்கேன்னா? மூஞ்சில சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மறைச்சிட்டு இருந்த. நீ ஊருக்கு புதுசு, என்ன பத்தி சொல்ற தெரிஞ்சுக்க. என் பேரு தருமடி தருமலிங்கம். காலையில இருந்துருச்சா சாயந்தரத்துக்குள்ள பத்து பேரையாவது அடிப்பேன். வாரத்துல ஆறு நாளைக்கு அடிப்பேன். ஒரு நாள் சனிக்கிழமை விரதம். அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க. ஆமாண்டா, படிக்காத மேதை, பணம் படைத்தவன், தருமடி தருமலிங்கம்னா இந்த கிராமத்து மூணு திசைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் நாலாவது திசைக்கு தெரியாதா? நாலாவது திசை சுடுகாடு. அங்க எப்படி என்ன பத்தி தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கடா, இந்தியாவில் ரெண்டு அறிவாளிங்க. ஒண்ணு ஜிடி நாயுடு, அவர் செத்து போயிட்டார். இன்னொன்னு இந்த தருமடி தருமலிங்கம். நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? பாடகைக்கு வீடு பார்க்கலான்னு வந்த. எப்ப வர போற? உங்ககிட்ட அடி வாங்கறதுக்கு அப்புறம் அந்த நல்லா கேட்டுக்குங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கியிருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சு மட்டுமே வரலாம். அது வரிசையில் என்ன சார்? என்னடா உள்ள நடந்த சத்தம்? நேற்று ராத்திரி திரும்பி படுக்கும் போது ரெண்டு எலும்பு மிஸ். என்னது? படுக்கும் போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா? ஒன்னு ஜிடி நாயுடு, இந்த தருமடி தருமலிங்கம். ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா? 1946 என்ன கழுதையா? காருமா? அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்த? அதுக்கு முன்னால பெல்ஜியம்ல ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிரிஞ்சிருங்க. நீ டிரைவர் வரைக்கும் தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும். ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்குறீங்கன்னா ஊர் அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? கவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரி. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா? இல்ல. அப்புறம் என்ன சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, மூடிட்டு போறா. எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல. நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சிடென்ட்ல மிக்ஸ்னா நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்துக்கல? ஓ, ஆட நாய, நீ ஆடுதான ஓட்டுவ? கார் ஓட்டுவங்க. அத அப்ப கத்துக்கிட்ட? அவ்வளவு போய் பண்ணிட்டேங்க. ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். கார் இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குள்ளயா? இல்ல காருக்குள்ள. காரை பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்ன நம்பி காரை குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இதுன்னு செம்மறியாடா. பழக்க தோஷங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈரமாத்தின. ஈரமாத்தியா? யார கேட்டு மாத்தின? நிறுத்த வேண்டியா? நிறுத்து. விடுங்க, ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? கார் இருக்கிற கீரை மாத்திட்டாங்க. நான் உள்ள இருக்கும் போதே கீரை மாத்தினேன். அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜினை மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். கீரை மாத்தவங்க எப்படி வண்டி விட்டீங்க? யாருக்கிட்ட நான் கதை விடுற? இந்தியாவிலேயே அறிவாளிங்க ரெண்டு பேர், ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தருமடி தருமலிங்க. என்ன கிழமை? சனிக்கிழமை.
யாரும் கை தொட்டு அடிக்க கூடாது. முருகா, என் பிறந்தநாள் தெரிஞ்சே நம்ம பட்டாளே. ஏய், யாரையும் வார்த்தையால திட்ட கூடாது. யாய் தர்ம லட்சம், இது எத்தனை பூச்ச. ஆமா, என்ன வாங்க வந்த? பருப்பு கடையும் புண்ணாக்கு. அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊத்து காரு தொடர்ந்து போகும். உலகத்திலேயே ரெண்டு அடிவாளே நீ ஒருத்தானா பாயா? அன்னைக்கு கொஞ்சம் நம்ம சப்பியா? அவன் சப்பிதான் அடிப்பான். வரப்பல வரப்பல. ஐயோ, எங்க டெச்சி டிவாய் குடிச்ச பையெல்லாம் எகத்தாலம் பேசுறானே. அருமை. முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை கூட்டு அடிக்கிறது இல்லன்னு தான் பிரதம். ஆனா கம்ப புடுங்கறதுக்கு பிரதம் இல்லையே. போடுறாக்கல சின்ன பைய சிகரெட் குடிக்கிற இங்கிலீஷ் எடுத்துட்ட வாராங்க. எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அடிக்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிரிச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவை, நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை. என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. சேவிங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவிங். இன்னொரு சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவிங். ஏன் கடிக்கீங்க? அப்படி கேளு. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு இப்பவாவது தெரிஞ்சுக்கடா. இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். குத்துற குத்துறன்னு சொன்னீங்க. ஐயோ, போடுற போடுறன்னு சொன்னீங்க. போடாம தான் போனீங்க. என்ன அடிச்ச? நான் படிச்சேன். இத பாரு, என்கிட்ட அடிக்கிற வேலை வச்சுக்காத. கொடுங்கவா. குத்துற குத்துறன்னு சொன்னீங்க. நான் என்ன செம்மறியாடா? பின்னாடி டொப்பு டொப்பு போடுற. நீ என்ன அடிச்சுட்டு இல்ல? பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. உயிர் காப்பா தோலங்கிறத மறந்து விடாத. இந்த ஒரு சவகாசமே எனக்கு வேணாம். பையா, குத்துற குத்துறன்னு சொன்னீங்க. அப்படி பாக்காதீங்க, எனக்கு பயமா இருந்தேன். பயமா இருந்தேன். ஏண்டா இவ்வளவு நேரம் நீயா அடிச்சுட்டு இருந்த? பாவம், அந்த குழந்தைய போட்டு அடிச்சுட்டேனடா. குத்துற குத்துற. இன்னைக்கு பாட வேண்டாம். சோள காட்டு பொம்மை, சோள காட்டு பொம்மை அடிக்குமா? ரமையா இருக்கும். அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? என்னடா இது நெடியது? உச்சி நேரம், இது சோழ காட்டு பொம்மையா இருக்காது. இதுல என்னமோ இருக்கு. அடே பாவி, நீயா? ஒம்பு கெடுத்து என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்புல ஓடுற ரத்தத்தை
வேர்வையா சிந்தி பாடுபடுறான, அதுக்கு அந்த அம்மா கொடுக்கற நஷ்டஈடு. இந்த வெட்டி வீராப்ப எல்லாம் பேசினா நம்ம வீட்டுல ஒண்ணு அடுப்பறியாதடா. மரியாதையா போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேளு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இப்ப என்ன, நான் வீட்டை விட்டு வெளியே போனோம் அவ்வளவுதானே? போற டே கோபி, டேடி நில்லுடா நில்லுடா நில்லுடா. அப்பா என்ன புதுசா சொல்லாத சொல்லிட்டாரு, நீ இப்படி கோச்சிட்டு போற. வாடா உள்ள. இல்லமா நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து நாடக மாட்டீங்க? போகிறதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே வெளியே போங்க, எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. என்னடா நம்ம வீரப்பா வெளியே போறோம் சொன்ன வந்து உட்கார்ந்துட்டேன். போறதா முடிவு பண்ணியாச்சு, தங்கச்சி வரட்டும், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம். ஆரம்பிச்சிங்களா? வருமாதான் நினைச்சேன், ஏதாவது தகராறு நடந்திருக்கும். அம்மா நான் வேலைக்கு போயிட்டு பசியோட வந்திருக்கேன், வந்து சாப்பாடு போடுங்க. வாங்கப்பா கொஞ்சம் போடுமா. ஏன்டா தங்கச்சி வரட்டும் சொல்லிட்டு புறப்பட வேண்டியதானே? எப்படியும் போறோம், ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் தான். ஏன்டா வெட்டி வீரப்பெல்லாம் பேசிக்கிட்டு ஒண்ணும் சிரிக்காத, நான் கோவத்துல தான் இருக்கேன். தங்கச்சி எப்படி? அப்படி போட. என்னடா கல்லு, என்னாச்சு கல்லா? ராசா துப்பியது துப்புடா. ஏண்டி அறிவு கட்டவிட, அரிசியில கல்ல புரைக்கிட்டு சமைக்க கூடாது. ஆம்பளை புள்ள கல்ல முழுங்கிட்டோம்னா ஆஸ்பத்திரி கையுமா நம்ம தானடி அலையணும். அறிவு கட்டவிட, நாளையில இருந்து மேல் தாப்புல உள்ள சாதத்தை ஆம்பளை பிள்ளைக்கும். அட பாவி மனுஷா, உள்ள மேல மனசுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டா வெளியில அப்படி கத்துனீங்க. அப்பா எது அடைச்சுக்கும் சொன்ன?